2011 சைடு ஆக்டரா ஒர்க் பண்ண ஏலாமரி படத்துல நம்ம தன்யா பாலகிருஷ்ணன் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியில சிக்கிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 2011 அப்போ சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் வைக்கும் போது மேட்ச்ல ஆர்சிபி வந்து தோத்துருச்சு. இவங்க வந்து அப்போ வந்து ட்விட் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தண்ணியே பிச்சை எடுக்கிறீங்க, நான் உங்ககிட்ட நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. 11 வருஷமா இவங்களோட படம் வரலனாலும் அதே இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம லால் சலாம் நம்ம தலைவரோட படத்துல இவங்க வந்து ஒரு சைடு ரோலா பண்ணிருக்காங்க. இதுக்கு எதுக்கு வெள்ளையும் கிளி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே. தமிழ் சினிமாவும் நிறைய பேர் வாழ வச்சிருக்கு. சோ என்ன கூட நான் சொல்றேன், இந்த கான்ட்ரவர்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.